குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் ஒரே இடத்தில் உத்தரகாண்ட் மாநிலத்தில் சுரங்கம் இடிந்த விபத்தில் நாற்பது தொழிலாளர்கள் சிக்கியுள்ள நிலையில் அவர்களை மீட்கும் பணி நான்காவது நாளாக தொடர்கிறது மீட்பு பணிகள் குறித்த செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம் உத்தரகாண்ட் இமயமலைகளால் சூழப்பட்ட மலைப்பாங்கான மாநிலம்னு நமக்கு தெரியும் ஆயிரம் இருந்து ஏழாயிரம் மீட்டர் உயரத்திற்கு மலைகள் அமைஞ்சிருக்கிறதுனால பத்ரிநாத் கேதார்நாத் உள்ளிட்ட புனித தலங்களுக்கு செல்லக்கூடிய யாத்ரீகர்கள் மலைகளை சுற்றி சுற்றி போகக்கூடிய ஒரு நிலை இருக்குது பயண தூரத்தையும் பயண செலவையும் குறைக்கும் வகையில இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு யமுனோத்ரி தேசிய நெடுஞ்சாலை திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை வடிவமைச்சு எதற்கு மலையை சுத்தி போகணும் டனல் மூலமா அதாவது சுரங்கப்பாதைகள் அமைத்து அதன் மூலமாக பயண நேரத்தை குறைக்கலாம் அப்படின்னு ஒரு திட்டம் வடிவமைக்கப்பட்டது அப்படி ஒரு திட்டம் தான் சில்கியாரா பார்கோட் அப்படின்னு ரெண்டு நகரத்திற்கும் இடையில ரெண்டு நகரத்தையும் கனெக்ட் பண்ற மாதிரி நான்கு புள்ளி அஞ்சு கிலோமீட்டருக்கு ஒரு சுரங்கப்பாதை பாதை அமைக்கணும்னு திட்டம் வடிவமைக்கிறாங்க இதுக்கு நார்மலா நம்ம சுத்தி போகிறோம் அப்படின்னா இருபத்தாறு கிலோமீட்டர் ஆகும் ஒரு மணி நேரத்துக்கு மேல டிராவல் ஆகும் இந்த டிராவல் டூரேஷனை கம்மி பண்றதுக்காக தான் இந்த திட்டத்தை வடிவமைக்கிறாங்க குறிப்பாக தற்போது ஏற்பட்டிருக்கிற இந்த சுரங்க விபத்து எந்த பகுதியில எதனால ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் குறிப்பாக இந்த சுரங்கப்பாதை பாதை பதிமூன்று மீட்டர் அகலம் கொண்டதாக வடிவமைக்கப்பட்டுள்ளது அதனுடைய உயரம் ஒன்பது மீட்டர்களாக இருக்கிறது சில்கியாரா நகரத்திலிருந்து பார்கோட் நகரம் இந்த ரெண்டு நகரத்திற்கும் இடையில நான்காயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி எட்டு மீட்டர் நீளம் கொண்ட சுரங்கப்பாதை அமைக்கிறது தான் திட்டம் மொத்தம் நாலு புள்ளி அஞ்சு கிலோமீட்டர் நீளமாக இருக்கிறது தொண்ணூறு சதவீத பணிகளை முழுமையாக முடிச்சுட்டு இருக்காங்க ஏன்னா சில்கியாரால இருந்தும் தொழிலாளர்கள் அந்த முயற்சியில பண்றாங்க பார்கோட்ல இருந்தும் ரெண்டு புறங்கள்ல இருந்தும் அந்த பணிகள் நடந்து நடைபெற்று வருது இப்ப இறுதி கட்ட பணிகள்ல நாற்பது தொழிலாளர்கள் தொடர்ச்சி தொடர்ச்சியாக ஈடுபட்டு வராங்க இந்த தொழிலாளர்கள்ல ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்தவர்கள் பதினைந்து பேர் ஒடிசா மாநிலத்தை சேர்ந்தவர்கள் ஐந்து பேர் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த எட்டு பேர் பீகார் நான்கு பேர் மேற்கு வங்காளம் மூன்று பேர் மேலும் இமாச்சல பிரதேசம் அஸ்ஸாமை சேர்ந்தவர்கள் ரெண்டு ஒன்று அப்படின்னு மொத்தமா நாற்பது தொழிலாளர்கள் அந்த மீதி பணிகள் வந்து ஈடுபட்டு வராங்க எவ்வளவு பணிகளை முடிக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் சில்கியாரால இருந்து ரெண்டாயிரத்தி எண்பது மீட்டர் சுரங்கத்தை ஏற்கனவே தோண்டி முடிச்சுட்டாங்க முடிச்ச பிறகு அடுத்து பார்கோட்ல இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது மீட்டர்களையும் தோண்டி முடிச்சுட்டாங்க தோண்டப்படாத பகுதிகள் அப்படிங்கிறது வெறும் நானூத்தி நாற்பத்தி ஒரு மீட்டர்கள் தான் அதாவது அரை கிலோமீட்டர் தோன்றணும் நாலு கிலோமீட்டர் ஏற்கனவே தோண்டி முடிச்சுட்டாங்க இந்த பணிகளை மேற்கொண்டுட்டு வராங்க அப்போதான் நவம்பர் பனிரெண்டாம் தேதி அதிகாலையில குறிப்பாக சில்கியாரால இருந்து இருநூத்தி ஐந்து மீட்டர்கள் தொலைவுல

வழியாக ஆக்சிஜனும் உணவும் வந்து தடப்பட்டு கொண்டே இருக்கிறது மேலும் வந்து இந்த சுரங்க மீட்பு பணியில் ஈடுபடுறதுக்கு ரெண்டு விதமான மெத்தட்ஸ் யூஸ் பண்றாங்க ஒரு மெத்தட் என்னன்னா சில்கியாரால இருந்து ரெண்டு ஜேசிபி மற்றும் ஒரு எக்ஸ்கவேட்டர் இந்த இயந்திரங்கள் மூலமாக தொடர்ச்சியா அந்த ஐம்பத்தஞ்சு மீட்டர் சொன்னோம்ல அந்த ஐம்பத்தஞ்சு மீட்டர் சுரங்கத்தினால பாதி அந்த அடைத்திருக்கிற பகுதிகளை தோன்ற பணி ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு இன்னொரு முயற்சி என்ன பண்றாங்க அப்படின்னா தொண்ணூறு சென்டிமீட்டர்ல ஒரு குழாய வந்து ஹைட்ரானிக் பிரஷர் மூலமா மலை மேல இருந்து அப்படியே உள்ள செலுத்தி அதன் மூலமாக தொழிலாளர்களை தவழ்ந்து மேல வர வைக்க முடியுமா அப்படிங்கிற முயற்சி ரெண்டு விதமான முயற்சியும் நடைபெற்று வருது இதுல ஒரு சிக்கலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த மலை பரப்பு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து நிலநடுக்கங்கள்னால பாதிக்கப்படுற ஒரு பகுதியாகவும் இருக்குது மேலும் நிலச்சரிவு அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு பகுதியாகவும் இருப்பதால அது ரொம்பவும் ஒரு சவால் நிறைந்த பணியா இருக்கு அதற்கேற்ப என்ன பண்றாங்க அப்படின்னா கூட தொலை தொடர்பும் மேற்கொண்டு வராங்க நாற்பது தொழிலாளர்களுக்கு இப்ப வாக்கி டாக்கி வந்து உள்ள அனுப்பியிருக்காங்க அந்த கொழாயம் மூலமா அனுப்பியிருக்காங்க உள்ள இருக்கிற தொழிலாளர்கள் எவ்வாறு இருக்கிறாங்க அவங்களுக்கு என்னென்ன தேவை இருக்குது அப்படிங்கிறதுக்காக வெளியிலிருந்து தொடர்ச்சியாக கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்காங்க நேற்று மாலை கூட அந்த தொழிலாளர்களுடைய உறவினர்கள் கூட பேசுவதற்கான அந்த முயற்சியிலையும் ஈடுபடுத்தப்பட்டாங்க இப்போ அடுத்த ஒரு இருந்து ஐந்து நாட்களுக்கு தொடர்ச்சியாக ஆக்சிஜன் செலுத்தினாலும் அவங்க வந்து இருக்கிற தொழிலாளர்களை அதற்குள்ள மீட்டு கொண்டு வர ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறாங்க ஏன்னா வந்து ஏற்கனவே அந்த சுரங்க பகுதிகளில் ஆக்சிஜனை தவிர்த்து மற்ற வாயுக்களுடைய அந்த அளவும் அதிகமாகிக் கொண்டே வரும் எனவே அதற்குள் அவர்களை மீட்டு கொண்டு வர்றது ஒரு பெரிய பணியாக இருக்கும் இப்போ நிலச்சரிவுகளும் அதாவது நம்ம ஏற்கனவே ஜேசிபி இயந்திரங்கள் மூலமாக தோண்டும் பணி நடைபெற்று வருது அந்த நடந்து நடைபெற்ற போதே அந்த சுரங்கத்தில் வேறு ஏதாவது ஒரு பகுதியில் காங்கிரீட் விழுந்துருச்சுன்னா வந்து சிக்கலாகலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு பிரச்சனை இருக்குது எனவே வந்து விரைவாக மீட்கணும் அதே நேரத்தில் தொழிலாளர்களுடைய பாதுகாப்பையும் வந்து உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில மத்திய மற்றும் மாநில அரசுகள் இந்த மீட்பு பணியில ஈடுபட்டு வராங்க குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்